Hello friends, welcome back to our YouTube channel. In the video, we are Dhanalakshmi College of Engineering. In the college, we full details. In the college, we are located. What course offer we are doing? Over a course, we have fees. What are the facilities? Admission process, we are doing full details. Dhanalakshmi College of Engineering. In the college, you are located here in the Chennai, Tamil Nadu located ahirukanga. In the college epa established panirukanganu pathingana 2001 la established panirukanga. Adhe mari idu or leading institute nga. Idhula vanda enna course offer pandranganu pathingana or 14 courses degree offer pannittu varanga nga. In the Dhanalakshmi College of Engineering vanda well known institution appdinum solranga. 11 UG courses, 3 PG courses offer pannittu varanga. Rombave highly experienced faculty um irukanga. Enna course அப்படினு பாத்தீங்கன்னா BE, BTech, ME, MTech இதெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. கோர்ஸ் ஆஃபர் பண்றத பொறுத்த வரைக்கும் BE, BTech, ME, MTech இதெல்லாம் ஆஃபர் பண்றாங்க. இதுல வந்து இன்ஜினியரிங்கும் IT and software programs உம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. அதுல இன்ஜினியரிங்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் எல்லாம் இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பிடெக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் 2 lakhs வருதுங்க டோட்டல் ஃபீஸு. அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th ப்ளஸ் 2 படிச்சுருந்துருக்கணும், 50% மார்க் அதில் எடுத்துருந்துருக்கணுங்க, ப்ளஸ் வந்து TNEAங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்துருக்கணும். MBAக்கு வந்து 70,000 டோட்டல் ஃபீஸ் வருது. அதுக்கு கிராஜுவேஷன் எடுத்திருந்துருக்கணும் வித் 50% மார்க் எடுத்துருக்கணும், ப்ளஸ் ஸ்டான்செட் எக்ஸாம் எழுதியிருந்துருக்கணும். BAக்கு பார்த்திங்கன்னா 2 lakhs டோட்டல் ஃபீஸ் வருது. 12th படிச்சிருக்கணும் வித் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணும், TNEA அப்படிங்கிற எக்ஸாம் எழுதியிருந்துருக்கணுங்க. ME க்கு 1 lakh டோட்டல் ஃபீஸ் வருதுங்க. பாஸ் கிராஜுவேஷனில் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும், கேட் எக்ஸாம் எழுதியிருந்துருக்கணுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனி ஹாஸ்டல் இருக்குங்க. ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்குமே வைஃபை நெட்ஒர்க்குக்கு, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, டிவி ரூம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அப்புறம் காமன் ரூம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறையாவே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் சென்டரே வச்சுருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்டாஃப்க்கு, ஃபேக்குல்ட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்கங்க. ஜிம் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெசசரி மிஷின்ஸை வச்சு ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவங்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்கங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் புக் லவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லைப்ரரி ரொம்பவே பர்ஃபெக்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்காக நிறையவே என்கரேஜ் பண்ணுறாங்கங்க ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ்லலாம். டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலேஜ் ஃபுல்லாக, கேம்பஸ் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. அது வந்து ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டாஃப்க்கு, ஃபக்குல்ட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டிஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா அலுமினி அசோசியேஷன்ஸ் இருக்குது, வைஃபை கேம்பஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம். அப்புறம் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அது ஆன்லைனில் தான் பண்ணிக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் பிஇக்கு வந்து TNEA ரேங்க் எடுத்து வந்துருக்கணுங்க. MBA ME க்கு வந்து டான்செட் அல்லது CMAT எடுத்து வந்துருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மோட் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் நடக்கும், கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்கும், ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்குங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.